பல்கலைக்கழகங்களிலே பல கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்திலே உயர்ந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பண்ணக்கூடிய வேலை சொல்லவே நான் கல்வியை போதிக்க வேண்டும், ஒழுக்கத்தை போதிக்க வேண்டிய இடம், பண்பாட்டை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடம், கெட்டவனை நல்லவனாக திருத்துவதற்குத்தானே கல்வி. அதை படித்துக் கொடுக்கக்கூடியவனே எப்படி இருந்தால் போக்கிரியாக பின்பற்றி பிடித்தவனாக காசுக்கு ஆசைப்பட்டவனாக இவர்களெல்லாம் வந்து உட்கார்ந்து ஆளக்கூடிய கல்வி நிலையங்களை நிர்வகிக்கக்கூடிய நிலைக்கு வந்தால் எங்கே வாழ்கிறான் மனிதன், மனிதன் தானா இவன்? ஒரு பெண் தன்னுடைய மாணவிக்கு என்ன கற்றுக் கொடுக்க வேண்டும்? மகள் போல நினைக்க வேண்டாம், நல்வழிப்படுத்த வேண்டாம். கெட்ட எண்ணம் ஏற்பட்டால் கூட அவளை கூப்பிட்டு திருத்தி புத்திமதிகள் சொல்லி கெட்ட வழிக்கு போகிறாய், போற போது சரியில்லை, உஷாராக இருந்துகொள் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? நீயே புரோகராக உட்கார்ந்து கொண்டு வேலை பார்த்தலை நடத்தும் பேராசிரியர். நாளை இந்த இளைஞர்கள் பீகாரிலே நட்டம் எடுத்திருந்து ஒரு இளம்பெண்ணை கற்பிடிக்கிறார்கள், சுத்தி வளர்ந்து அதை ஒருவர் வீடியோ எடுக்கிறார் வாட்ஸ்அப்பிலும் மற்ற இணையதளங்களிலும் வெளியாகிறது. எங்கே வாழ்கிறார் மனிதன் புரியவில்லை. கதற கதற அரசு என்ன செய்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது, இதில் வேற இந்தியா ரொம்பவும் பண்பாடு உள்ள நாடு பெருமை. பண்பாடுங்கிறது அர்த்தம் என்ன? அன்னைக்கு எல்லாம் பெண்கள் எப்படி இருந்தார்கள்? வெளியே பார்ப்பதே அபூர்வமாக இருக்குமே. முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அண்ணாதவர்களாக இருக்கட்டும், ரொம்ப பண்பாடுடன் இருந்தார்கள். இன்னைக்கு என்ன ஆயிற்று? இதையெல்லாம் பார்க்கும்போதுதான் நம்ம நினைக்க தோடுகிறது, மனிதன் உயர்ந்த படைப்பா, கேடு கட்டவனா, கேடு கட்ட படைப்பா? இல்லை, நான் வாசித்த வசனத்தில் அண்ணாவை சொல்லி காட்டுகிறான். 17-20 மனிதன் மிகச்சிறந்த படைப்பு என்று அல்லாஹ் சான்று கூறுகிறான். வளர்ந்தது கர்மம் நாம் வெளியாதான். ஆதத்தின் மக்களை மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். வளர்ந்தது கர்மம் நாம் மனிதர்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அவர்களை கடலிலும் தரையிலும் நாம் சுமந்து செல்கிறோம். வாகனத்தில் நீங்கள் செல்வதை அல்லாஹ் தான் உங்களை தூக்கிச் செல்வதாக சொல்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பொருட்களை எல்லாம் தூய்மையானவற்றை எல்லாம் அவர்களுக்கு ரிஸ்காக கொடுத்திருக்கிறோம். நாம் படைத்த படைப்புகளிலே அதிகமான படைப்புகளை காட்டிலும் அவர்களை நாம் மேம்படுத்தி வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சக்தி கட்சி தான் படைத்திருக்கிற படைப்புகளில் மலக்குகள் இருக்கிறார்கள், மறந்துவிடக்கூடாது, ஜின்கள் இருக்கிறார்கள், மற்ற விலங்குகள் இருக்கிறது, எத்தனையோ படைப்புகள் இருக்கு. அவற்றில் பெரும்பாலான படைப்புகளை காட்டிலும் யாரை? மனிதர்களை நாம் சிறப்பானவர்களாக உயர்ந்தவர்களாக ஆக்கியிருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? இறைவனின் படைப்புகளில் மனித படைப்பு தான் உன்னதமானது, உயர்வானது. மலக்கு மாற்ற உயர்ந்தவர்கள் தான், ஆசா பாசங்கள் அவர்களுக்கு இல்லை, ஆண் பெண் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அவர்கள் ஒழுக்கமாக இருப்பது பெரிய விஷயமும் அல்ல.
அவர்தானே அல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய உத்தரவுகளை மட்டுமே செயல்படுத்திக் கொண்டு என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே ஏன் எதற்கு என்று கேட்காமல் என்ன செய்த செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் மணக்கிறார்கள். ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், ஒளியினுடைய குணம் தான் அவர்களிடத்திலே இருக்கும். இன்னொரு பக்கம் ஜின்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கெட்ட மனதா எப்போது இருக்கும். ஜின் வந்து நெருப்புடன் படைக்கப்பட்டது அல்லாஹ் சொல்கிறார். ஜின் எப்போது நெருப்புடன் படைக்கப்பட்டதோ நெருப்பினுடைய குணம் நிச்சயமாக அதற்கு இருக்கும். நெருப்பு எதையும் சுட்டெரித்து விடும். சுருக்கமாக சொன்னால் அழிவு சக்தி. அதனால் ஜின்களிடத்தில் நீங்கள் நன்மையை எதிர்பார்ப்பதை காட்டிலும் தீமைகள் அதிகமாக இருக்கும். நல்லவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிலும், ஆனால் மனிதனிடத்தில் எல்லாமும் இருக்கு, நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. ஏனென்றால் அவன் படைக்கப்பட்டது எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் சுட்டி காட்டுவார், களிமண்ணால் படைக்கப்பட்டார். களிமண்ணால் படைக்கப்பட்டார். களிமண்ணுக்கு இரண்டு விதமான பண்பு இருக்கிறதா, குணம் இருக்கிறதா. ஆற்றலை வாங்கி சேமித்து வைப்பது, சேமித்த ஆற்றலை பிறருக்கு என்ன செய்வது, சப்ளை செய்வது. இந்த ரெண்டு தன்மை ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடும் போது களிமண்ணுக்கு இருப்பதாக சொல்வார்கள். மனிதனிடத்திலும் அந்த இரண்டு குணங்கள் உண்டு. சொல்வதை வாங்கி வைத்துக் கொண்டு தேவையான நேரத்திலே வெளியிடுவோம். அது ஆற்றலாகட்டும், சிந்தனையாகட்டும், பணமாகட்டும், எப்படி வேணாலும் இருக்கலாம். தேவையானவற்றை, பொருட்களை, அத்தியாவசியமானவற்றை வாங்கி சேமித்து வைத்துக் கொண்டு தேவையான நேரங்களில் என்ன செய்வான், அதை செலவிடுவார், வெளியிடுவார். அந்த குணம் யாரிடத்தில் இருக்கிறது? இப்ப அறிவுரைகளை கேட்கிறீர்கள், ஒரு கட்டம் வந்து அந்த அறிவுரையை செயல்படுத்த வேண்டிய கட்டம் வரும்போது அதை செயல்படுத்துகிறீர்கள். அவருடைய நினைவாற்றலே அதற்கு பதித்திருக்கும். அந்த பதித்திருக்கக்கூடிய அந்த கருத்து சரியான நேரத்தில் இவனுக்கு நினைவை தந்து இவனை செயல்பட தூண்டும். அதனாலதான் ஆதம் அலி சலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, ஆதி மனிதர் ஆதம் அலி சலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். படைத்த நேரத்திலே மலக்குமார்கள் கேட்டார்கள், இருந்திருந்தும் அவன் சொன்ன சைஸை பார்த்து அந்த தெரியுது, இருந்திருந்தும் இப்படி ஒரு படைப்பை அவன் படைக்க போகிறான் என்று கேட்டார். என்ன கேட்டாங்க, இந்த பூமியினை குழப்பமே குழப்பம் செய்து கொண்டு வயசுக்கும் திமான ரத்தங்களை ஓட்டுமே, அப்படிப்பட்ட ஒரு படைப்பையா படைக்க போகிறார். சரித்தான் அவன் சொன்னது, நம்மளை பற்றி மனக்குமார் புரிஞ்சு வச்சுக்கிறது கரெக்டானது. ஆதமலேசனாவை படைச்சு படைப்பதற்கு முன்பு படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் ஜெகசான் கொடுத்தா ஒரு கருத்தை யாருக்கு வெளியிடுகிறான், மனக்குமார்கிட்ட வெளியிடுகிறான். அந்த நேரத்தில் அவங்க சொன்ன இப்போ வருஷம் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்கிறாங்க, ரெண்டும் முத்தான வார்த்தை என்னது, அது தஜல்ஃபீகா மை யூசிஃபீகா, சீரழிவை செய்யக்கூடிய குழப்பங்களை வெளியிடக்கூடிய ஒரு இனத்தையா நீ படைக்கப் போகிறாய். மேலும் அவன் வயசுக்கு திமாக இரத்தங்களை ஓட்டி கொண்டு வருவானே, மண்ணை இரத்த கரையாக்கி கொள்வானே, அப்படிப்பட்ட ஒரு படைப்பாய் நீ படிக்கப் போகிறாய் என்று ஆட்சேபத்தை தெரிவித்தார்கள். ஏதாவது பொய்யிருந்தாங்க சொல்லுங்க, அவங்க சொல்றதுல அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நீங்க கேட்கலாம். ஜின்கள் முதலிலே இருந்தார், நமக்கு முன்னால் படைக்கப்பட்டவர் முதலிலே மலந்து அடுத்து ஜின்னு அடுத்து இன்சான் மனிதன் படைக்கப்பட்டார். இதான் வருஷம் குரான விஷயத்தை நம்ம பார்க்கற காலகட்டத்தில் அந்த ஜின்களுடைய சேர்க்கைகளை பார்த்துட்டு கூட இது மாதிரி தானே இனி இருப்பான் அப்படின்ட்டு கூட கருதி கேட்டிருக்கலாம். அது அல்லாஹ் சொன்னான் தவறு. இதையும் சொன்னாங்க வழக்கமாக, நாம் சந்திக்கும் சந்திக்க நாங்கள் உங்கள் புகழை சொல்லி போட்டி கொண்டிருக்கிறோம், எப்போது பார்த்தாலும் செய்து கொண்டிருக்கிறோம், உனக்கு கத்தி சிலக்க உண்மை தூய்மையான என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவர்களுக்கு தான் வேலை தஸ்மிக்கு சொல்ல அண்ணாங்க என்ன செஞ்ச பாராட்ட துணிப்பாங்க என்ன வேலை அப்படி இருக்க, இப்படி ஒரு படைப்பு தேவையா என்று கேட்டபோது அண்ணா சொன்னான், இன்னி ஆழமும் ஆளாத்த ஆழமும் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் சும்மா இல்லை, இன்னி ஆயுதமும் மாலா தாழமும் நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்தவன் கொஞ்சம் சும்மா இருந்தான். அதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சேன் அதை வயசு நமக்கு கற்றுக்கொடுக்குறதெல்லாம் கற்றுக்கொடுக்குது, அதாவது அறிவை கொடுத்துட்டு கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னதுனால
எப்படி கற்றுக் கொடுத்தான்? உதாரணத்துக்கு ஒரு வாட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட்ச் என்றால் என்னன்னு ஆரம்பிச்சு அதனுடைய பயன்பாடு உட்பட அதை எப்படி செய்வதுன்றது பூரா இன்னும் யாருக்கு செய்து கொடுக்கப்பட்டது? ஆலம் இஸ்லாம் கொடுக்கப்பட்டது. அந்த ஜிப்பர் அந்த அண்ணா பண்ணிட்டான் யார்கிட்ட? ஆலம் இஸ்லாம். அது சந்ததிகள் வழியாக வருது. புதுசுல பூராட்டம்னாலே திட்டப்படப்படுது. அதை என்ன செய்யறது? பின்னாடி சந்ததிகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன தேவையோ அவைகளை கண்டுபிடித்து என்ன செய்கிறார் மனிதன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டானா? அதுக்கப்புறம் சில கேள்விகள் அல்லாஹும் கேட்டான். யார்கிட்ட? வளர்ப்பார்கள். இது என்ன, அது என்ன, இது என்ன தெரியல. யாருக்கு? வளர்ப்பார். அவங்க ஒரு பாவத்துக்கு தெரிஞ்சிருக்கிறா நம்ம செய்கிறது ரிப்போர்ட் எழுதியிருக்கிறத அதுக்கப்புறம் அண்ணா எதை சொன்னாலும் அது மட்டுமே தெரியும். அதுக்கு மேல ஒரு பீஸ் கூட தெரியாது. தெரியல. அப்புறம் என்ன செஞ்சான் ஆதம்? நீ கொஞ்சம் விளக்கணும்னா அவர் எடுத்து ஸ்பீக் பண்ண ஆரம்பிச்சு நல்லா கவனிக்கீங்க. ஆதம் இஸ்லாமருக்கும் இந்த இடத்துல கட்டத்தில் வடக்குமார்களுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம், இந்த ஜிப்பு தான், அறிவு தான், போதை தான், ஆராய்ச்சி தான். கெட்டு போனதும் அதனால தான், கெட்டு போனதும் அதனால தான். படித்த படிக்காதவனை விட படித்தவனுக்கு தான் ஊழல் பண்ணுறது எப்படி நல்லா தெரியும். சொல்லுவாங்க இவன் பாப்பா படிக்காதுப்பா, படிக்காதவன் மாட்டிக்கிற பயன்பட இருக்கும். மாட்டி ஏதாவது கேஸ் வந்தா அதுல இருந்து தப்பிக்கிறது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பான். யாரு? மேதாவி. மேதாவித்தனத்தை நன்மைக்கு பயன்படுத்துறான், நல்லதுக்கு பயன்படுத்துறான், தீயத்துக்கு பயன்படுத்திட்டு அப்படி இப்படி வந்தா எப்படி வெளியேறது? யாரை ஏமாத்துறது? எங்க இடிச்சா என்ன பண்ணலாம் பூரா தெரியும். யாருக்கு? நாலு பட்டு அஞ்சு பட்டு பண்ணாங்க. இதுதாங்க வழக்குமாறு நம்ம குடும்பத்தில் உள்ள வித்தியாசம். அறிவு தான். இன்னைக்கு மேதாவிகள் படித்து கற்றறிந்தவர்கள் மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பவர்கள். ஏன்? அல்லாஹ் ரசூலை பற்றி பேசுகிறவர்களிடத்தில் கூட அவர்களின் வாழ்க்கையை நான் கண்டிக்கிறேன் இல்லையா? என்ன அநியாயம்? அல்லாஹ் ரசூலை பற்றி எடுத்துச் சொல்றவர்களிடத்திலே நாட்ட முடித்தால் எவனத்தான் மனுஷன் நம்புறது? என்ன அநியாயம்? இதெல்லாம் பார்க்கும்போதுதான் தோணுது. மனித படைப்பும் கேடு கிட்ட படைப்பாங்க இல்லை, நல்ல படைப்பு தான். அல்லாஹ்வுடைய ரிப்போர்ட்டின் படி வச்சு பார்த்தார். கனிமணியிலிருந்து படைத்தார் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அதிசயம் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் பூமியிலே ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தார். ஒரு கைப்பிடி மண், ஆனால் ஒரே இடத்தில் எடுத்தார்கள். பூமியில் இருக்கிற மண்ணுக்கு என்னென்ன வகைகள் இருக்கிறதோ, செம்மண், கருமண், மாநில மண், அதே மாதிரி ரொம்ப கிட்டியான மண், கொஞ்சம் மிருதுவான மண், என்னென்ன வகைகள் இருக்கோ எல்லா வகையையும் கலந்து கையில் ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தான். அதில் இருந்து மனிதனை படைத்தான். அதனால் மனிதர்களிடத்திலே அந்த மண்ணின் குணம் அப்படியே பதிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். Danish Ahmed College of Engineering, a world-class institution that is recognized as a center of excellence, the college offers civil, mechanical, computer science, triple E, ECE, petroleum engineering and applied electronics with 40 years of experience, dedicated faculty and world-class infrastructure. Danish Ahmed successfully places 96% of the students in top MNCs. Danish Ahmed College of Engineering, Chennai and Coimbatore. புனித மக்காவையும் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் புனித பூமியையும் கண்டு மகிழ ஒரு அரிய வாய்ப்பு. எங்கள் நிறுவனத்தின் தனிச்சிறப்புகள் கொடுக்கப்படும் வாக்குறுதியை நிறைவேற்றல், தலை சிறந்த உலமாக்களின் வழிகாட்டல், நாவுக்கினிய தமிழக உணவு. ஆண்டுதோறும் புனித ஹஜ் மற்றும் மாதந்தோறும் உம்ரா ஏற்பாடும் செய்யப்படும். தொடர்புக்கு 9941322444
Central Road, LK School, Paradise, Chennai. Reach us to reach them. Delivery smiles all around. The largest courier network in India. The professional couriers. Reach us to reach them. Sandosham Pongudai. Chaham Thulludai. Repute package drinking water. Enjoy the purity. Enna padaiyil irukkirathu? Karpan irukkiraan. Vellaiyil irukkiraan. Maandarakaran irukkiraan. Maandaran dhaan India. Vellakaran andha pakkam. கருப்புக்காரன் ஆப்பிரிக்கா போகும். ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறார் யார்? நம்மால் தப்பி தவிர வேலையா இருக்கும். நீங்க வேற ரொம்ப ஓவர் கருப்பு இருக்காரு. யார் மாதிரி? ஆப்பிரிக்கா மாதிரி. இந்த ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறாங்க மண்ணில் இந்தியா காரண புராட்டம் படைச்சிட்டாங்க. எடுத்து அசுசலாசன் நிறத்தை சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரிதான் மண்ணில் எப்படி இருக்கும் கெட்டி இருக்குமோ அதே மாதிரி தான் குணத்தில் மிகவும் உரத்துத்தனம் உள்ளவர் இருப்பான், மென்மையான குணம் உள்ளவர் இருப்பான், நடுத்தரமான குணம் உள்ளவர் இருப்பான். ஏனென்றால் ஒரு பொருளுடைய மூலம் இருக்கிறது, மூலத்தினுடைய எஃபெக்டே அந்த பொருளில் இருக்கும். சரிதானே? ஒன்றில் இருந்து ஒன்றை உருவாக்கக்கூடிய காலகட்டத்தில் எது அந்த பொருளுக்கு அஸ்திவாரமாக மூலமாக இருக்கிறதோ அந்த மூலத்தினுடைய குணாதிசயங்கள் அதனுடைய எஃபெக்ட் கூட வேறு வரும். அசுல வரத்தான் செய்யும். அந்த அடிப்படையில் மலர்களிலே இருந்து நீங்கள் அத்தனை எழுதுகிறீர்கள். மலர்களுக்குள்ளான ஸ்மெல் எழுதுகிறேன் இருக்கும். அந்த அடிப்படையிலே நபிசல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். இப்படி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா படைத்தான் என்று நல்லதுக்காக மூளையின் செலவழித்ததை இட்டுக்கொண்டு அநியாயமாக கெட்டுப்போய் கொண்டிருப்பதற்கு காரணம் இவர்களுக்கு ஷைத்தானி குழப்பம் உண்டு, மலர்களின் குழப்பம் உண்டு. ரெண்டு குணத்தை வச்சுட்டான். சைத்தாண்ட சின்னுடைய குணமும் யாருக்கு இருக்கு? மனுஷன் எடுத்துகிட்டு இருக்கு. மலக்களுடைய குணமும் அவங்க எடுத்தது. இந்த ரெண்டு கலக்கும் போது எது தூக்கலாகுதோ அதை வச்சு தீர்மானிக்கப்படுது. மலக்களுடைய அகலா, மலக்களுடைய குணம் தூக்கலானா நேர ஜன்னத்துக்கு போகலாம். ஜின்னு அல்லது சைத்தானுடைய குணம் தூக்கலாகி சைத்தானுடைய பிடிக்கு ஆட்பட்டு அவன் ஆட்டி வைக்கிறதுக்கெல்லாம் ஆடக்கூடிய ஒரு கட்டத்துக்கு மனிதன் வந்துவிட்டால் நெருப்பு தவிர வேறு வழி நரகம் தான் பூஜ்ஜிய வேண்டிய கட்டமாக இருக்கு. ஆக அந்த அடிப்படையில் அல்லாஹ் நான்கு விதமான படைப்புகளை படைத்தார். தன்னுடைய ஆற்றலை காட்டுவதற்காக நான்கு விதமாக மனிதர்களை படைத்தார். ஒன்று, தந்தையும் இல்லை தாயும் இல்லை ஆதவரை சாமி படைத்தார். சரியா? யாரும் ஃபாதர்லாம் இல்லை, மதரும் இல்லை. மண்ணை எடுத்து படைச்சு காட்டினா இந்த மண்ணில் இருந்து கூட என்னால் அழகான மனித உருவத்தை உருவாக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். நம்பர் டூ, பெண் இல்லாமல் படைத்தார், ஆணை கொண்டு வளர்ந்து படைத்தார். யார் அது? ஹவ்வா அலைஹி ஸலாம். யாரு? நம்ம ஆதம் அலைஹி ஸலாமுடைய துணைவியார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஸலாம் சொல்லி காட்டுகிறார்கள், இவர்களுடைய விழா எலும்பில் இருந்து ஒன்றை எடுத்து அந்த விழா எலும்பை ஆதம் அலைஹி ஸலாமுடைய விழா எலும்பை எதாக ஆக்கினார், உருவாக்கி ஹவ்வா அலைஹி ஸலாம். இவங்க தூக்கி எடுத்து பார்க்குறாங்க, பக்கத்தில் அழகான ஒரு ஜோடி இருப்பாங்க. விளக்கும்போது எழுதுறாங்க, அவர் அந்த மாலை பார்க்க அந்த மா இவரை பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் அன்னைக்கே வந்துருச்சான். இன்றைக்கே அவங்களோட ஆரம்பத்தில் கட்டும் மதிப்பு இன்னைக்கு இருக்கிறவங்க வராங்க. என்ன செய்ய ஜோடி உருவாக்கணும். இவங்களுக்கு வந்து இவங்களுடைய எலும்புலருந்து இதைத்தான் நிமிஷம் ஒரு அனுசரித்து சொல்லும்போது சொல்வார்கள், பெண்களிடத்தை பெண்களை பற்றி நான் உங்களுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசிக்கிறேன். பெண்களின் நலத்தை நடந்து ஏன் தெரியுமா? அவர்கள் படைக்கப்பட்டது விழா எலும்பினால். விழா எலும்பு வளைந்தது. இந்த வளைந்த எலும்பை நீங்கள் நிமிர்த்துவதற்கு சரியாக்குவதற்கு முயன்றால் உடைந்து கொள்ளுகிறார். என்ன செய்ய? உங்க சட்டம்லாம் காட்டி என்ன செய்யறது? வளைச்சு கிடைச்சு வளைஞ்சிருக்கிறத நேர் பண்றது, நேர் பண்ணுன என்ன செய்வார்? உடச்சு கொடுவார். அதே நேரத்தில் அதை விட்டுட்ட விட்டது விட்ட மாதிரி இருக்கும். அதோ வளைக்கும்
அழகான பெண்களை பற்றி. எனவே உங்களுக்கு நான் வசியத்தை செய்கிறேன், அறிவுரை கூறுகிறேன், பெண்களிடம் பெண்களுக்கு நல்லது நடுவது என்றார்கள் நம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிப்பு சொல்லுங்கள் இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப கரெக்டமாக அப்படின்னு சொல்லி அங்கே போய் மனைவி எடுத்த கரெக்ட் போராட்டத்தான் நடந்தால் இனியெல்லாம் அப்படிலாம் நடக்காதுங்க. வாய் மட்டும் நீளாது, கையை நின்றோம் போகிற போகலாம் பார்த்தோம். யார் ஒய்ஃபே இவரை அடித்தாலும் ஆச்சரியப்படும் இல்லை. அந்த மாதிரி காரணமாக போச்சுங்க, அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு, படிச்சுட்டாங்களா, நாலு டிகிரி வாங்கிட்டாங்களா, எல்லாம் தெரியுமா. அதனால் புருஷன் கடன் பண்ணாங்க, மாமனார் கடன் பண்ணாங்க, யார் கடன் பண்ணாங்க, அவங்க சொல்கிறபடியே இந்த வீட்டில் இருக்கிற எல்லோரும் கேட்கணும், தாய்மார போச்சுக்கிறாதீங்க உள்ள இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும். ஆமாம், அதனால தான் அந்த நேரத்தில் அவங்களுக்கு போவோம், நான் சுட்டி கேட்க மாட்டேங்க அப்படி அவன் முடிப்போம் முடிச்சுதான். ஒரு இடத்துல ஒரு வேற ஒரு அறிவிப்பு எப்படி வருது, இந்த முறித்தல் என்பது என்ன தெரியுமா, டைவர்ஸ்ங்கிற அப்புறம் சொல்லுறாரு. முறித்தல் தான் என்ன, தலாக் வாழ்க்கை உடைய. அதனால் நல்லதோ கெட்டதோ சமாளிச்சு போங்க சார், சும்மா போட்டுட்டு வேற ஒரு சார் கட்டிக்கிங்க. அது மட்டும் என்ன மலக்காவை வந்து உட்காந்துருக்கோம். இதனால தான் நம்ம சொல்கிறது ஒரு அடிக்கடி பயானத்தில் சொல்லும்போது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை பொருத்தப்பட்டில் தோல்விதான் வெற்றி, தோல்விதான் வெற்றி. அப்படின்னா என்ன, கணவன் மனைவி இடத்துல தோல்வோகணும், மனைவி கணவன் இடத்துல தோல்வோகணும், ரெண்டு பேருக்கும் அதுதான் வெற்றி. தோற்று பண்ணதுல என்ன அர்த்தம், நான் நினைக்கிறது நடக்கணும்னு நினைக்காதீங்க, படிச்சு போகண்டா வேற என்ன அர்த்தம், அது படித்து போகலாம், படித்து வாங்க கொடுக்க நல்லா இருக்கும், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாங்க. நான் அடிக்கடி சொல்றது ஆம்பளைதான் விட்டு போகணும், அவங்க உணர்ச்சி கேட்மையான வேகப்படுவாங்க, நீங்க துணைக்கு போல சிந்திக்கணும், சிந்திக்கிற மாதிரி அண்ணாக வச்சிருக்கிறான், நாளைக்கு குடும்பம் என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றக்கூடிய ஒரு சிந்தனை வரும். ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, சமயத்தில் தனக்கு என்ன நிலையோ அதை அடைஞ்சிருக்கக்கூடிய ஆர்வத்தில் பெண்கள் அண்ணாக படைச்சிருக்கா அவங்களுடைய குணம். ஆக இப்படி எழுப்பு படைச்சேன் சொன்னாங்க. அது மாதிரி அவ்வாலேஸ்வரம் அல்லாஹ் படைத்தான். மூணாவது, தந்தை இல்லாமல் தாய் மூலமும் சில பேரை படைத்தான், ஆண் இல்லாமல் பெண் மூலம் மட்டும் படைத்தான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை, தாயார் மரியம் மட்டும்தான் இருந்தார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றெடுத்தார்கள், உடனே யூதர்களாக இருந்தன, ரெண்டு பேரும் கேட்டுட்டாங்க. அன்னைக்கு அசல் என்ன அடைஞ்சு தெரியுமா, யூதர்களாக இருந்தவன் மரியம் இஸ்லாமை விமர்சனம் பண்ணான், இன்னைக்கு விமர்சனம் பண்ணான். அதாவது நம்ம வாயிலை சொல்ல சொல்ல முடியாது, வாயிலை சொல்ல சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம ஈசா இஸ்லாத்து இஸ்லாமை நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி கொண்டு போயிட்டாங்க, அவங்களை நவீன கூடிய சிலைகளுக்கு தூக்கி ஒரு இடத்துல இயேசுக்கிறாங்க, ஒரு இடத்துல கருத்துருக்குறாங்க, அவரையும் கருத்துராக்கிடுவோம். கருத்துருந்தா என்ன அர்த்தம், அல்லாண்ட அர்த்தம், அல்லா முஸ்லீம்கள் தான் உலகத்தில் வெளிப்படையாக சொல்லி வெளிப்படுத்த முடியும். ஈசா அலைஹிஸ்ஸலாமை உரிய மரியாதை செய்யக்கூடியவர்கள் ஒரே ஒரு எண்ணம் யாரை கேட்டார், முஸ்லீம்கள் மட்டும்தான் அன்பாக சொல்லிவிட்டான் என்ற ஒரே கருத்து யாரும் சந்தேகம் கூட, யாருக்கு அந்த யூதர்களுக்கு அந்த சந்தேகம் நமக்கு வரல, அது எப்படி கொடுத்து வளர்க்க முடியும், ஆம்பளை இல்லாம கேட்கல. காரணம் அண்ணாவுடைய சக்தி யார் நம்பியிருந்தார், முஸ்லீம்ஸ் நம்பியிருந்தான், அண்ணாவுக்கு முடியும், நான் நினைத்தேன் சாதிப்பவன், ஆண் என்ன பெண் என்ன, குரு உண்டாகும் என்று சொன்ன உடனே உண்டாக்கக்கூடிய ஆற்றல் யாரும் உண்டு, அண்ணாவுக்கு உண்டு வர்ற ஈமான் கொண்ட ஒரே இனம் எது, முஸ்லீம், யாருமே தவறா நினைக்கவே இல்லை, காரணம் அண்ணா சொல்லியிருந்தான். அதனால அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பல அற்புதங்களை செஞ்சு காட்டினாங்க, இறந்து போனவர்களை எழுந்திருந்த உடனே எழுந்திருச்சாங்க தெரியுமா, கடவுள் சொல்லாமல் நினைக்குவான், அதில் தான் ஏமா போயிட்டான். நம்மளை பொறுத்த மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஒரு உயிரை எழுந்திருந்து எழுந்திருக்க வச்சாக்க ஒரு பேச்சு வச்சுக்கிடுவோம், அப்பவும் என்னன்னு சொல்லுவாங்க சூழ்நாத, அல்லாஹின் அடிமை, அல்லாஹின் தூதர் தான் சொல்லுவோம், அல்லாண்டு சொல்ல மாட்டான். அல்லாஹ் என்றால் யார்,
தூதரைக்காரியா பார்த்து பார்த்த பிரித்து வளர்க்கப்பட்டிருக்கிற ஒரே மார்க்கம் இது இஸ்லாம் மதம். அது காரணம் குர்பான். குர்பான் எல்லாவற்றையும் பட்டவர்த்தனமாக நமக்கு விளக்கி கொடுத்து விட்டது. கெட்டு போவதற்கு வழியே இல்லை. யாராவது அப்படி வந்து சொன்னாலும் நீங்களே இருப்பீர்கள். ஓ என்ன பேசிட்டு இருக்கிற அல்லாவா அல்லாம் சொல்லும் ரசூல் ரசூல் சொல்லும் மனிதராக இருக்கிறவர்கள் மனிதர்கள் சொல்லும் மனிதர் விட்டுக்கூடிய உயர்த்திரட்டா அது என்ன அர்த்தம் நீங்களே கேட்பீங்க. அவர் கட்டளிந்தவராக இருந்தாலும் அவரை எதிர்த்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இப்படி அல்லாஹுத்தால மற்ற மக்களை எல்லாம் தந்தை மற்றும் தாய் இருவரின் மூலமாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். மொத்த நாலு வகை படைப்பு மனிதர்கள் அல்லாஹ் படைத்திருந்தான். இவ்வாறு என்னால் படைக்க முடியும் என்று காட்டுவது தான் நோக்கம். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை காட்டுகிறார். நான் நினைத்தால் பெண் ஆண் மூலம் படைப்பேன், நான் நினைத்தால் ரெண்டும் இல்லாமல் படைப்பேன், நான் நினைத்தால் ஆண் இல்லாமல் படைப்பேன், நான் நினைத்தால் பெண் இல்லாமல் படைப்பேன். எல்லா விதமான சக்தியும் யாரும் எனக்கு உண்டு என்பதை அல்லாஹ் காட்டியிருக்கிறார். ஒரு ஒரு விஷயம் இவ்வளவு உயர்தரமான மனிதர் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இறைச்சல் இல்லாமல் இறைச்சல் இருக்கணும். இறைச்சல் என்ன அர்த்தம்? என்னை படித்த ரப்பு என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நான் தனிமையில் இருந்தாலும் சரி வெளிப்படையாக இருந்தாலும் சரி அவன் என்னை நோட் பண்ணி கொண்டிருக்கிறார். அவன் என்னை கண்டிக்க தண்டிக்க சக்தி உள்ளவன். நான் நினைத்தால் எனது நரம்பை பிடித்து நீக்கி விடுவான். அவன் நினைத்தால் என்னுடைய கொடிகட்டி பறக்கிற பிசினஸை அடுத்த நாளே ஒன்றும் இல்லாமலாக்கி விடுவான். அவன் நினைத்தால் எனது செல்வாக்கை கீழே கொண்டு வந்து விடுவான். அவன் நினைத்தால் எனது பதவியை பறித்து விடுவான். அத்தனை சக்தியும் யார் கொண்டோ என்னை படைத்தவர்களுக்கு உண்டு. யாரும் மேலதிகாரி பார்க்க வேண்டியதில்லை, அரசாங்கம் பார்க்க வேண்டியதில்லை, சிபிஐ பார்க்க வேண்டியதில்லை. எல்லோருக்கும் மேலான சக்தி உள்ள அல்லாஹ் என்னை பார்ப்பான் என்ற தக்வா இருக்குல்ல, இது இல்லாவிட்டால் மேல்மட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு இல்லாம போனதுக்கு பஞ்சம் எது? இந்த தக்குவா தான். ஆனா அவங்க தக்குவா பத்தி வளர்க்கணும்னு சொல்லுவாங்க, பக்க பக்கமா எழுதுவாங்க, அதான் பிரச்சாரம் நிறைய பேசுவாங்க. தக்குவா என்றால் என்ன? எந்த வார்த்தையில் இருக்கும் தக்குவா என்ற வார்த்தை உள்ளது? தக்குவாவுக்கு கன்ஷன்ஸ் என்ன? பேசி என்ன செய்ய உனக்கு வர என்ன அவன் தான் சரியாகும். அது இல்லாமல் போனதால் ஏற்பட்டிருக்கிற கோளாறு தான் இன்றைக்கு நம்மை ஆற்றிவிட்டுக் கொண்டிருக்கிறது. தயவு செய்து அல்லாவே அஞ்சு கடல் நான் சொல்றதெல்லாம் அதுதான். அது தவிர வேறு வழியே மாற்றமே இல்லை. நல்லாகிறது பிள்ளைகளுக்கு இளமட்டங்களுக்கு இன்னைக்கு தக்குவாவை சொல்லி வளரும். நாங்கள் பயணம் செஞ்சுதான் நம்ம தக்குவா வரணும்னு பார்க்க கூடாது. தாய்மார்களே ஒவ்வொரு மனிதனாக வளர்ந்து போனது தகப்பா மார்க்க உங்களுக்கு நீங்கள் தான் கொடுக்குறீங்க பார்க்குறீங்க. ஏன் நீங்கள் சொல்லக்கூடாதே? அல்லாவை பயன்படுறா, அல்லாவை பயன்படுறோம் திரும்ப திரும்ப சொல்லுவேன். தாய்மார்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மனித பாடம் ஊற்று போதே தப்பாவுடன் சேர்த்து ஊற்றுவேன். குழந்தை இருக்கிறத வளர்த்து கொடுப்பேன். தப்பு பண்ணுறேன் எனக்கு தெரியாமல் போயிடலாம், அவங்க அத்தாவுக்கும் தெரியாமல் போயிடலாம், அல்லாவுக்கும் தெரியாமல் போகாதுன்னு மறக்கலாம். என்ன சொல்கிறாங்க தாய்மார்க்கு என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க? அண்ணாவை பற்றி நாங்கள் வந்து மேடையில் நின்று பயன் பண்ணது சொல்லணுமா? இப்படி நினச்சிக்கிட்ட ஒருக்கூடாது. நீங்களே பேச ஆரம்பிக்கணும், நீங்களே திருத்த ஆரம்பிக்கணும். இப்படி திருத்தும் போது ஒரு கால் பிள்ளைங்க வந்து தொழு தொழு நம்ம சொல்லிட்டு நம்ம தொழுகிறீங்களா இருந்தால் அதெல்லாம் நீங்கள் தொழு வந்தாலும் ஆச்சரியப்படுத்தல. பிள்ளைய தொழு தொழு சொல்லிட்டு நம்ம தொழாமல் இருப்பாங்க வந்தா அவனே கேட்டுருவான். அவனே கேட்பான். இந்த காலத்தில் கேள்வி நாட்கள் கேட்டுருவான். சேர்த்துக்காவும் என்ன ஆத்தா நீங்கள் மட்டும் இல்லை தோல்வா சொல்லுங்க குரான் வந்துருங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணுறது இல்லையே அப்படின்னு யார் கேட்டுருவான்? பையன் கேட்டுருவாங்கிறதுக்காக வேண்டி நீங்கள் திருத்தலாம். அதனால் தக்குவாவை சுற்றி வளருங்கள். தக்குவா ஒன்று தான், இறையச்சம் ஒன்று தான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்னக்கூடிய பயம் ஒன்று தான். மனுஷனை திருத்தலை தவிர அறிவெல்லாம் திருத்தாது, திறமையெல்லாம் திருத்தாது. மறந்துடாது திறமையும் பட்டங்களும் பதவிகளும் உயர்வுகளும் ஃபேமஸும் மனுஷனை திருத்தாது. சொல்லப்பானா கெட்ட வழியின் பக்கம் வேகமாக எடுத்துக்கொண்டு சொல்லணும். இதெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு ஒரே வழி இறை அச்சம் ஒன்றுதான். அல்லாஹ் ஜலஷா நோத்தாலா நம்ம அனைவருக்கும் அப்படிப்பட்ட இறை அச்சத்தை தத்தருவானாக அல்லாஹ் ஜலஷா நோத்தாலா அருள் புரிவானாக. வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.